இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த களை மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். பாஸ்கரன் அவர்கள் தரும் தகவல்கள். நிலக்கடலையானது எண்ணெய் வித்துக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். நம்மளுடைய நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையானது கிட்டத்தட்ட 55 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டு 104 டன் அளவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு ஹெக்டருக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியான மகசூல் வந்து பார்த்திங்கன்னா 1816 கிலோ. தமிழ்நாட்டினுடைய சாகுபடி பரப்பளவு 3.7 லட்சம் ஹெக்டரில் இது அதனுடைய உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு வந்து உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 2816 கிலோ அளவில் இருக்குது. இது இந்திய அளவில் சராசரியாக காட்டிலும் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 1 டன் 1000 கிலோ வந்து அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து கிட்டத்தட்ட 31% வந்து தருது. இந்தியாவில் 31% வந்து நிலக்கடலை உற்பத்தி குஜராத்திலிருந்து தான் நமக்கு தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21% வந்து பங்களிப்பு தருகிறது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை 14 இந்தியாவின் உற்பத்தியில் வந்து கிட்டத்தட்ட 14% வந்து பங்களிப்பு செய்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாவட்டங்களான திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், கடலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களை வந்து நிலக்கடலை வந்து தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் வந்து நிலக்கடலை வந்து கரிஃப் ஆடிப்பட்டம் மற்றும் மார்கழிப்பட்டத்தில் வந்து நல்லா வந்து மார்கழிப்பட்டத்தில் வந்து சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட 2816 கிலோ இருந்தாலும் நமக்கு வந்து இந்திய அளவில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறதால நம்ம அது உற்பத்தி திறனை எப்படி எப்படிலாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நமக்கு வந்து நிலக்கடலையில் வந்து நிறைய சாகுபடி செய்யலாம். அதற்கு முதற்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நிலக்கடலை வந்து பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆடிப்பட்டத்திலையும் மார்கழிப்பட்டத்திலையும் செல்வாங்க. மார்கழிப்பட்டத்தில் தான் நிலக்கடலினுடைய பரப்பளவு வந்து அதிகமாக உள்ளது. ஸோ சரியான தேர்வு செய்யணும். முதல்ல வந்து நிலத்தை வந்து தயார் பண்ணணும். நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து இப்போ வந்து பண்ணை கருவியில் கொண்டு நம்ம செய்யும்போது நம்ம நிலத்துக்கு அடியில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு கீழே 40 சென்டிமீட்டர் கீழே ஒரு கடினமான ஒரு லேயர் உண்டாகிறது. அந்த கடினமான லேயர் உடைக்கணும் அப்படின்னா உளிக்கலப்பை கொண்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உங்களுடைய வயலுக்கு நேர் செங்குத்தாக நம்ம வந்து செய்யணும். டிராக்டர் மூலமாக இந்த கட்டியை உடைச்சிங்கன்னா நீங்கள் இடக்கூடிய மண்ணில் இருந்து பயிர்கள் வந்து எளிதாக சத்துக்களையும் நீரையும் எடுத்துக்கொள்ள உதவும். அதுக்கு அடுத்தபடியாக வந்ததுன்னா நிலம் தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து நிலக்கடலை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலக்கடலைக்கு வந்து நல்ல ஃபஸ்ட்டு சட்டி கலப்பு ஓட்டணும். சட்டி கலப்பு ஓட்ட பிறகு கொக்கி கலப்பை, கொக்கி கலப்பை ஓட்டின பிறகு ரோட்டவெட்டர். ஸோ இந்த இதெல்லாத்தையும் கண் பண்ணு நல்ல ஃபைன் டில்ட்னு சொல்லுவோம் அந்த மாரி நீங்கள் வந்து மண் இருந்தால் நமக்கு வந்து முளைப்பு திறன் வந்து நமக்கு வந்து பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக சரியான நிலக்கடலை தேர்வு. எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த மண்டல ஆராய்ச்சியிலிருந்து 2022 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட VRI 9 மற்றும் VRI 10 போன்ற ரகங்களை நீங்கள் வந்து ஆடிப்பட்டத்திலேயோ அல்லது மார்கழிப்பட்டத்திலோ பயன்படுத்தலாம். அதுலேயும் இந்த VRI 10 என்ற நிலக்கடலையானது குறைந்த வயதுடையது. கிட்டத்தட்ட 90லிருந்து 95 நாட்கள் வயதுடைய ஒரு அருமையான பயிராகும். மகசூலும் நமக்கு வந்து நல்ல கிடைக்கும், மகசூலும் கிடைக்கும். ஸோ விவசாயிகள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து VRI 10 ரகத்தை வந்து நீங்கள் நாங்களும் வந்து நிறைய விவசாயிகள் வந்து முதல்நிலை செயல் விளக்கத்தின் மூலமாக நாங்கள் போட்டிருக்கோம். விவசாயிகள் வந்து திரும்ப திரும்ப எங்கள்கிட்ட கேட்குறாங்க VRI 10 என்ற ரகம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆனது. இது வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வயதுடையது, 90லிருந்து 95 நாட்கள் வயதுடையது. மற்ற ரகம் நிலக்கடலாம் 120, 124 வருதும். இது வந்து குத்துக்கல்லை ரகத்தை சேர்ந்தது, கொடிக்கல்லை கிடையாது, குத்துக்கல்லை ரகத்தை சேர்ந்தது. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமானது என்னன்னா நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணும்போது என்னாது அந்த விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். கார்பன் டைசிம் அது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவுல வந்து நீங்க வந்து கலந்து அது வந்து முத நாள்லே 24 நிமிடத்துக்கு முன்ன வந்து நீங்க வந்து விதை நேர்த்தி பண்ணி வச்சீங்கன்னா அதனுடைய விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய்களையும் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். நிலக்கடலையானது வேர் முடிச்சு உள்ள பயிர். அதனால அதுல வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைசோபியம் என்ற உயிர் உரம் அத வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் என்ற அளவுல நீங்க வந்து அத அரிசி கஞ்சியோட சேர்த்து அத ஒரு ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே விதை நேர்த்தி செஞ்சு நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆகாயத்தில் இருக்கிற தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அது வந்து அந்த ரைசோபியம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வந்து உர நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உர நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சமச்சீராக உரமிட வேண்டும். சமச்சீராக உரம்னா அங்கக உரம், உயிர் உரம், ரசாயன உரம், அப்புறம் வந்து நுண்ணுரம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இடணும். அப்போ தான் நமக்கு வந்து சமச்சீராக நமக்கு வந்து எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். ஸோ அதனால் சமச்சீராக உரம் விட வேண்டும். என்னென்ன உரங்கிறத பார்க்கும். ஒரு ஏக்கருக்கு தொழு உரம் 5 டன் தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு தொழு உரம் 5 டன் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் ஏக்கருக்கு 10 பாக்கெட், அப்புறம் வந்து பாஸ்போ பாக்டீரியா அது வந்து ஏக்கருக்கு 10 பாக்கெட். இதெல்லாமே மணலுடன் கலந்து கடைசி உழவில் நீங்கள் போட்டிங்கன்னா மண்ணில் வந்து உயிரினங்கள் வந்து பெருகக்கூடும். மண்ணில் உயிரினங்கள் வந்து பெருகக்கூடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள். ரசாயன உரங்களில் தான் நம்ம வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்ற 3 உரங்களை நம்ம வந்து போட வேண்டும். தழைச்சத்துனா என்ன? ஹெக்டருக்கு 25, 50, 75 தரவல்ல தழை, மணி, சாம்பல் போன்ற சத்துக்களை இட வேண்டும். ஹெக்டருக்கு 110 கிலோ டிஎப்பி, 110 கிலோ யூரியா, 120 கிலோ எம்ஓபி மியூரட்டா பொட்டாஷ் நீங்கள் இதை போட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் உரத்தை போட்டிங்கன்னா என்னாகும், பயிர் வந்து எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கூடியும். இதற்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய விரய செலவு தான் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் விவசாயிகள் இதனுடைய அளவை மட்டும் கரெக்டாக போடும்போது நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன அப்படின்னா, இப்போ வந்து விதைச்சாச்சு, விதைக்கும் கருவி கொண்டு நம்ம விதைக்கிறோம். அடுத்தபடியாக மூணாவது நாள் விதைச்ச 3 நாளுக்குள்ள ஹெக்டருக்கு டைக்ளோசம் என்ற புதிய வகை களைக்கொல்லி ஒன்று இருக்குது. ஏக்கருக்கு 12.5 என்ற கிராம் என்ற அளவில் வந்து 200 லிட்டர் தண்ணியில் தெளிக்கணும். களைக்கொல்லிக்குன்னு தனி நாசில் இருக்குது, அந்த நாசில் பயன்படுத்தணும். இந்தமாரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் வயலில் வந்து களைகள் கட்டுப்படுத்தப்படும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமானது என்னென்னா, களை முளைத்த பின் அடைக்கக்கூடிய களைக்கொல்லி ஒன்று இருக்குது. களை முளைத்த பின் அடைக்கொல்லி, இது வந்து களைகள் முளைக்கிறதுக்கு முன்னே அடைக்கக்கூடிய, விதைச்ச 3 நாளுக்குள்ளே நாங்கள் இந்த ஏக்கருக்கு டைக்ளோசம் என்ற களைக்கொல்லியை நீங்கள் வந்து அடிக்கணும். களை முளைச்ச பின் களைக்கக்கூடிய இமாஸ்தி பயர் என்ற களைக்கொல்லி ஏக்கருக்கு 300 லிருந்து 350 மில்லி, அதாவது விதைத்த 20 லிருந்து 25 நாளில், அதாவது ஒவ்வொரு களைகளும் 2 அல்லது 3 இலை பருவத்தில் இருக்கணும். இந்த இமாஸ்தி பயர் என்ற களைக்கொல்லி அதை வந்து 20 லிருந்து 25 நாளில் ஏக்கருக்கு 200 லிட்டர் என்ற அளவில் வந்து நீங்கள் அடிக்கணும். அப்புறம் வந்து ஒரு கைக்களை வந்து ஒரு 30 நாளோ 30 நாளோ களைகள் இருக்காது, அந்த மண் அணைக்கும் போது இருக்கணும். அதுக்கு முக்கியமாக இதில் வந்து என்னென்னா, ஜிப்சம் வந்து கண்டிப்பாக போடணும். ஏக்கருக்கு 320 கிலோ ஜிப்சம் கண்டிப்பாக போடணும். ஏன் ஜிப்சம் போடணும் அப்படின்னா, நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து மேலே தான் இருக்கும், பூக்கள் வந்து மேலே இருக்கும், அந்த பூ வந்து மண்ணில் உருவாகி கீழே போய் தான் அதனுடைய விழு வைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து மண் வந்து பொளப்பொளப்பு தன்மையாக இருந்தால் தான் அந்த பூ வந்து காயாக மாறக்கும். அதனால தான் 30 லிருந்து 35 நாளில் மண் அணைக்கு வந்து மண் அணைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கும். ஸோ மண் அணைக்கும் போது ஏக்கருக்கு 180 கிலோ என்ற அளவில் ஒரு ஜிப்சத்தை வந்து நீங்கள் மண் அணைச்சிக்கு போடணும். அதாவது அடுத்த முக்கியமான தொழில்நுட்பம் நிலக்கடலைக்கு வந்து நிலக்கடலை ரிச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 1 பாக்கெட், இந்த 1 பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருக்கும். இது வந்து நுண்ணூட்ட சத்து ப்ளஸ் பூஸ்டர். இது வந்து நான் ஆரம்பத்தில் என்ன சொன்ன மாரி நுண்ணூட்ட சத்து, இதே வந்து இலைவழி மூலமாக தான் தெளிக்க வேண்டும். இதற்கு வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர், அதில் தான் நீங்கள் தெளிக்கணும், அல்லது வந்து கை தெளிப்பான் கொண்டு தெளிக்கணும். இதுக்கு வந்து ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். ஏக்கருக்கு 200 களைக்கொல்லி போலவே 200 லிட்டர் தண்ணி இதற்கு வந்து அடிக்கணும். இது வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னா பூக்கிற சமயம் 2 தடவை அடிக்கணும்.
பூக்கிற சமயத்தில் ஒரு தடவையும் அதற்கடுத்து 15 நாள் கழித்து இன்னொரு முறையும் இந்த கிரவுண்ட் நட் அடிச்சு அடிக்க தெளிக்க வேண்டும். இதில் வந்து என்னென்ன பலன்கள் அப்படி இருக்குன்னு அப்படின்னா, பொக்கு கடலெலாம் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கடலை வந்து முழு பருப்பாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை, எல்லா பூக்களுமே காய்களாக மாறும். ஸோ இது நிறைய பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு கிட்டத்தட்ட 450 ரூபாலேருந்து 500 ரூபா தான் அந்த ஒரு பாக்கெட் விலை. ஒரு ஆள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 500 ரூபானாலும் 1000 ரூபா இதற்கு ஆகக்கூடிய செலவு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக 100 லிருந்து 150 கிலோ ஏக்கருக்கு அதிக மகசூல் தரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை ரிச்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தயாரிப்பு, வெளியே கடையெல்லாம் கிடைக்காது. அந்தந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்களை வந்து வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா இந்த நிலக்கடலை ரிச்சி வந்து கிடைக்கும். விவசாயிகளே, இதுவரை நம்ம வந்து நிலக்கடலையில் வந்து சின்ன சின்ன சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னென்னா, உளிக்கலப்பை கொண்டு உழவு, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த கலை நிர்வாகம், மற்றும் உயிர் உரங்கள், அப்புறம் வந்து நிலக்கடலை ரிச்சி, புதிய வகை களைக்கொல்லியான டைக்ளோசம். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக நிலக்கடலை வந்து அதிக மகசூல் பெறலாம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர். பாஸ்கரன் அவர்களை 0944-438-00-81 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.